விதைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும். வணக்கம், நான் உங்க ஜோதிரத்னா சாந்தன் சாம்ராஜ். இந்த தலைப்பில் நம்ம பார்க்கறது, நேற்றே ஒரு தலைப்பு போட்டு ஏமாத்திட்டேன், என்னென்னா கல்விங்கிற டாப்பிக்கை டைட்டிலை வச்சுட்டு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கடக்குன்னு சொல்லி வாக்கியம் தீர்க்கணும் இந்த மேட்டராக பேசிட்டேன். அதனால தான் மீண்டும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதேமாரி போன தலைப்பும் அறம்பாடி சித்திரை பற்றி எடுத்து அது நகைச்சுவையாக கொண்டுகிட்டு போயிட்டேன். அப்படிலாம் நம்மளை நம்பி ஒரு தலைப்பை சார்ந்து தேடல்வாதிகளை ஏமாற்றக்கூடாது. நண்பர்களை, அண்ணன் தங்கைகளை, சகோதர சகோதரிகளை, எப்போவுமே பெரியவங்களை அவங்க டைமை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிற நல்ல முயற்சி நோக்கம் கருதி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களுடன் சந்திப்பது நான் உங்கள் சாம்ராஜ். என்ன இன்றைக்கி தலைப்புனா, ஆர்கே ராதாகிருஷ்ணன் அப்படின்னா யார், அவருக்கு அவருடைய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதனால் நீங்கள் இவன் எப்பவும் காமெடி தான் பண்ணிகிட்ருப்பான், இப்பவும் காமெடி தான் பண்ணுறான்னு நினச்சிக்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், குழு லிங்க்கு பார்த்துக்கோங்க, மேலே இருக்குது இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதுதான் அழிவில்லா தலைவன் என்று சொல்லக்கூடிய கல்கி இருக்கும் குழு. இந்த குழுவில் கல்கி உள்ளதாக இருக்கார், நீங்கள் பயணித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சம் லிங்கம் மட்டும் கொடுக்குற, ஆனால் அந்த குழுவில் நீ இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. என்ன தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நான் அப்பப்போ உள்ளப்போ வெளியே வந்துடுவேன், வீடு இருக்கிறவனுக்கு வீட்டு சாப்பாடு, வீடு இல்லைனா ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னை வெளியே துரத்தி விட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. யூஜி படிக்கும் போதும் மெட்ரோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு 15 நாள், குறும்பு பண்ணுறேன், ஹச்ஓடிலாம் திட்டுறேன்னு. அதே மாதிரி தான் பிஜிலேயும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. பக்தி இலக்கியம் பேப்பருக்கே வராமல் நீ படம் ஷூட்டிங் எடுக்க போயிட்டே, நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதேமாரி சஸ்பெண்டில் வார்னிங் பண்ணாங்க, அப்புறம் அரியர் வச்சு அந்த பேப்பரை அடுத்த செமஸ்டரில் கிளியர் பண்ணிட்டேன். அதுதான் மேட்ரு. அப்புறம் வீட்லேயும் நிறைய டைம் வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க, நீ வந்து 10ஆம் வகுப்பு வேலைவாய்ப்பு பதிவு போய் பதிவு பண்ணிட்டு வாடான்னு நினைப்பினாங்க. நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனேன், கூட்டமாக இருந்துச்சு, 10ஆவது பாஸ் பண்ணிட்டேன், சரி எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணிவிட்டு வந்துடணுமே, அப்போ தான் வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற காரணங்கிறது. நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனேன், மொட்டை மாடியில் நிற்க வச்சாங்க, கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் சினிமா போஸ்டர் பார்த்தேன், கஜினி போஸ்டர் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுறதா முக்கியம், கஜினி படம் பார்க்குறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இறங்கி போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வீட்டில் வந்து கேட்டாங்க, என்னடா படம் கொடுத்தான படமே கஜினி படம், எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணிட்டியா? ஆமாம்மா, கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டோம்மா, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இந்தமாரி பல்வேறு காரணம் கருதி என்னை தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் உள்ளே தூக்கி போடுவாங்க, இல்லைனா நானே உள்ளே பூந்துருவேன். சம்டைம் நானே கூட வேறு ஐடியில் இன்னமும் அங்கேயே கூட இருப்பேன்னு நினச்சிக்கோங்களேன் மிஸ்டர் துரை. அப்புறம் நண்பர் துரை, அது கிடக்கட்டும், இப்போ ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு. இப்போ நம்ம தலைப்பு சார்ந்து போயிடலாம் நண்பா. நான் குழுவில் எப்போ வரணும், எப்படி வரணும், எந்த ரூபத்தில் வரணுங்கிறது எனக்கு ஓகே, அது எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் நான் குழுவில் இல்லைன்னா தேடாதீங்க, நான் இல்லைனாலும் நண்பர்கள் நல்ல நல்ல கருத்துக்கள் போட்டுட்ருக்காங்க, அதனால் அனைவரும் குழுவில் ஒன்றிருந்து பயணிங்க, நான் வரப்போ கரெக்டாக வந்துடுவேன். அதே நேரம் காணொலி வாரம் 2-3 போட்டுட்ருப்பேன், அதை நீங்கள் பார்க்க விருப்பங்கிறவங்க பார்த்துட்ருங்க. இன்றைக்கி யாருக்கே பற்றி உங்களுக்கு சொல்லணும், அதுவும் நகைச்சுவையாக சொல்லிட்டு போயிட்டு கூடாது, நீங்கள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு அவளுடன் எதிர்பார்த்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி. அமைதி, அமைதி, அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஆர்கே பற்றி நான் சொல்லணும்னா, நம்ம சுதந்திர இந்தியாவோட 2ஆம் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒரு தத்துவ ஞானி மற்றும் ஞானி, எல்லாத்தையும் பரந்த விரிந்த நோக்கத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் தெலுங்கை தன் தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் முதுகலை பட்டம் வரை படித்தவர், பிஜி டிகிரி முடித்தவர். நம்ம வேதமாக கருதக்கூடிய, சாராம்சமாக சொல்லக்கூடிய, கிருஷ்ணர் அர்ஜுனன்லாம் பார்க்கக்கூடிய கீதாச்சாரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போய் சேர்த்தினவர் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன்.
இன்னைக்கு ஆசிரிய தினம் சொல்லப்படுற கொண்டாடப்படுகிற முக்கியமான தினமான அந்த நாள் நம்ம ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள். ஐடியா இவன் சரிப்பட்டு வரமாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணா, கிளம்புங்க. நாங்கள் எந்த ராதாகிருஷ்ணனை கேட்டுட்ருக்கோம், நீ எந்த ராதாகிருஷ்ணனை பற்றி சொல்லிகிட்டு இருக்க? இத்தனைக்கும் அருமையில் அண்ணாலாம் அஞ்சாறு கேள்வி கே அசம்மதமாக பதிலாம் சொல்ல சொல்லிருக்காரு. முழுமையாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். சாரி, நகைச்சுவையாகவே கொண்டுட்டு போயிட்டா நாட்கள் மிக அருகாமையில் இருக்கிறதுனால தப்பாக போயிடும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, கண்டிப்பாக அந்த அறம்பாடி பாடல்களை வெளியிடக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றிய எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலியே காலையிலேருந்து உங்களுக்கு ஒரு முன்னறிவுறுத்தல் மூலம் ஏற்பாடு பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்க, நிறைய கமெண்ட் போட்டிங்க, வால்யூம் கம்மியாக இருக்கா, அந்த போயா மைக் கொஞ்சம் ப்ராப்ளம், கோயிலில் எலி கடிச்சிருச்சு, ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும். அப்புறமா உங்களுக்கு வால்யூம் நல்லா கேட்கும். சரி, அறம்படியார் பாடல்கள் அடிக்கடி வெளியிடுறாருல்ல, நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா அவர் யார், எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சீரியஸாக சொல்கிறேன். இங்கே இதுவரை நடந்தவை நகைச்சுவை காட்சிகளாக இருக்கலாம். அவரும் முக்கியம்தான், நம்ம குடியரசுத் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம், அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ராதாகிருஷ்ணனை பற்றி நம்ம முக்கியமாக இப்போ பார்த்தே ஆகணும், பார்க்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. அவரும் இதை பார்த்துட்டு கூட இருக்கலாம், பார்ப்பார், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவார்ல, நம்ம மெயில் பண்ணி விட்ருவோம்ல லிங்கை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது, ராதாகிருஷ்ணன் என்பவர் சாதாரண ஒரு மனிதர் தான். அவரும் ஒரு ஓரளவுக்கு கற்று வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்ட துன்ப துயரங்கள்லாம் கடந்து ஒரு வழியாக சிவன் மீது ஆழ்ந்த அன்பு பாசம் கொண்டு சமுதாயத்தின் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டு இந்த சமுதாயம் எப்படியாவது முன்னுக்கு வராதான்னு இயங்கி கொண்டிருந்த தருணத்தில் அவருக்கு சில விஷயங்கள் கிடைத்தன. இல்வாழ்க்கை, துறவு வாழ்க்கை இதெல்லாம் கடந்த பிறகு ஒரு சில பக்குவம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள் ஈசனால் அருளப்பட்டன. அதன் காரணமாக அவர் எண்ணற்ற சேவைகளை செய்து வருகிறார். சொல்லப்போனால் அவர் வெளிவந்துட்டார், ஆனால் நான் தான் ராதாகிருஷ்ணன் காட்டிக்காமல் வேறு பேரில் சுற்றிட்டுருக்காரு, அவ்வளோதான் விஷயம். அவரை நீங்கள் நிறையா மீடியாவில் பார்த்துருக்குறீங்க. அதேமாரி அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு வர்றாரு. சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு அறப்பண்புள்ள ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு மனிதர். நல்ல நோக்கம், சிந்தனை, இந்த நாடு நல்லா இருக்கணும், நலம் பெறணுங்கிறதுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு உன்னத உள்ளம். அவருக்கு பெயர் ராதாகிருஷ்ணன் என்று இங்கு நம்ம வர்ணிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய ஒரிஜினல் பெயர் என்ன? அவர் மெயிலடியில் ராதாகிருஷ்ணன் வரும், .024. ஆனால் அவருடைய உண்மையான பேர் ராதாகிருஷ்ணன் தானா? அந்த கேள்வி ஃபஸ்ட்டு கேட்கணும். ஊர் எது? அதுக்கப்புறம் கையை ஓப்பன் பண்ணும்போது கைரேக தெரிஞ்சிருச்சோ? அதுக்கப்புறம் அவருடைய படிப்பு என்ன, அவருடைய ஊர் என்ன, அவருடைய தாய் தந்தை யார், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ரகசியமாக காக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த தருணத்தில் நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம அறிமையிலான அற்புதமான சில கேள்விகள் எழுப்பினார், அதுக்கு நான் இந்த வீடியோவில் நிறைய பேர் முழுமையாக கேட்காததுனால முன்னாடியே இந்த விஷயங்களை பட்டுன்னு சொல்லிட்டு வந்துடலாம்னு ஆசைப்பட்றேன். அதாவது, அறம்பாடி பாடலை பதிவிடும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதற்கு பொருள் விளக்கமோ அர்த்தமோ கோட்பேடு டிரான்ஸ்லேட் விளக்கமே கொடுக்கறதில்ல, அது ஒரு கூட சொல்கிறாரு. அதுக்கடுத்துதான் திருமணமாயிருக்கும் அறம்பாடி கல்கி அவதாரத்துக்கு ஐயாருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே திருமணமாகாத பலரும் நான் தான் கல்கி, நான் தான் ஐயார், நான் தான் இமாமகதி, நான் தான் தேட்டறிவாளர், நான் தான் புத்தர், நான் தான் விஷ்ணுங்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறதுங்கிறாரு. அதே நேரம் ராதாகிருஷ்ணன் பாடல்களில் பல பேர் பைத்தியமே ஆகிட்டாங்க. போங்களா, அந்த பாட்டை பார்த்து பார்த்து படித்து படித்து வேலை வெட்டி இல்லாதவங்க ஓரளவுக்கு மென்டல் ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா அவரும் அருமையில் அண்ணனும் ஒருவேளை அவர் பாடலாம் படித்து சில அங்காடையாளங்கள் இருப்பிட அடையாளங்கள்லாம் பொருந்தி அவருக்கும் அந்த ஃபீல் வந்துடுச்சா என்னான்னு தெரியல.
உங்களுக்கும் தானே, உங்களுக்கு அந்த ஃபீல் வந்ததுனால தான் அந்த பெரிய ஃபீலை வெளிப்படுத்துகிறீங்களான்னு எனக்கு புரியல. அதே நேரம் கல்கி ஐயார் வரும்போது இறைவன் மூலம் எண்ணற்ற நிகழ்வுகள் நிகழ இருக்கும். அதெல்லாம் அவர் முன்னாடி அறிவுறுத்துறதுனால அவரை நான் ஒரு அண்ணனாக சகோதரனாக கருதுகிறேன், அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னும் அவர் மேலே ஒரு மரியாதையும் நீங்கள் இந்த இடத்துல வெளிப்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆர்கே மூலம், அதாவது ராதாகிருஷ்ணன் மூலம் கிடைக்கும் பாடல்களுக்கு சீக்கிரமாக அவர் அவருடைய அரிய பணிக்க ஆண்டவர் மூலம் பொற்காசுகள்லாம் கிடைக்கணும்னு நிறைய பிரார்த்தனைக்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறீங்கண்ணா அருமையில்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஆர்கேவை நேசிக்கிறேன், என் பார்வை ஆகியோர் மீது பட்டதற்கு நான் கொடுத்து வைத்தவன். அண்ணன் ஆர்கேவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ராதாகிருஷ்ணனை மிகவும் மதிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆனால் சில விஷயங்களில் மட்டும்தான் அவருக்கு மேலே என் கோபமும் வருத்தமே தவிர ஒளிந்திருப்பதும், சில பாடல்களுக்கு விளக்கமே எந்த பாடலுக்கும் அவர் விளக்கம் கொடுக்குறதில்ல. யூடியூப்பில் வர வீடியோஸுக்கு கமெண்ட்டுக்கு மட்டும் பாட்டை மட்டும் போட்டுட்டு போயிடுறாரு. ஆனால் மெயிலில் நண்பா அண்ணா சில விஷயங்கள் போடுறாருண்ணா, அவருக்கு தெரிஞ்ச விளக்கங்கள்லாம் போட்டுட்டு வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டு வர்றாரு. என்னுடைய 2020 என்று எனக்கு கம்யூனிகேஷன் ஆனார் அவர் மெயில் மூலம். அப்பிலேருந்தே அவர் சில விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாரு. என்னென்னா, கண்டிப்பாக நம்மலாம் உயிரோடு இருந்தால் கொடுத்து வச்சுருந்தா இந்த நிகழ்ச்சிகளை கூடிய சீக்கிரம் பார்க்கலாங்க அப்படின்ற மாதிரி. அதே நேரம் இப்போ ஒரு பெரிய நகரம் மலையில் மூழ்கும் அப்படிங்கிறது இந்த மொழி பிரச்சனை, இந்த நிறையா பிரச்சனைகள்லாம் அப்புறம் நிறையா கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அவருடைய சிவனடியார்கள் யார், அவர் சிவனை எப்படி நம்புகிறாரு, நேசிக்கிறாரு, அவர் ஏன் மறைஞ்சிருக்கிறாரு, ஐயார் எப்போ வெளியே வருவார், அவருக்கு எத்தனை சூழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு எதிராக, இதெல்லாமே அவர் போட்டுட்டு வர்றாரு. அதனால் அவரை மறந்துருந்தால் மறைஞ்சிட்டு எவ்வளோ நாள் இருந்துட முடியும். ஒரு நாள் மறைந்த அனைத்து விஷயமும் மர்மமும் வெளிவரும் நேரம் வரும், அதனால் கவலைப்படாதீங்க. நிச்சயம் ஐயார் தேடலில் ஈடுபடும் அவர் அனைவர் பார்வையிலும் நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய உருவம் பதியும் படும் சூழ தேகத்தை நீங்கள் நிறைவாக பார்க்கலாம். இவர் தானே இது நாள் வரை பாடல் எழுதிட்டு இருந்தவர், கொடுத்துருந்தவர், இவருக்கு இவங்க தானே பாடல் வழங்கிட்டு இருந்தவங்க, எல்லாமே கண்டினியூட்டி தான். அப்படியே சங்கிலி தொடர் மாரி ஒன் பை ஒன் ஒரு தொடர்பில் அப்படியே போயிட்டுருக்கோம். அவருக்கு செவ்வனடியார்கள் பொருள் கொடுக்குறாங்க, அதை வச்சு போல போயிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பரதேசி, நான் ஒரு தடுத்தலை அப்படி இப்படின்னு அவர் தனித்தனியே தாழ்த்திக்கிறது எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆட அப்படி தான் சொல்லுவாங்க, மகன்கள் சித்தர்கள் யோகிகள்லாம் முற்றும் துறந்தவர்கள் இல்லையா, அதனால் அவங்க விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்காதவங்க அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க முடியும். இப்படி தான் நம்ம குழுவில் கூட சிலர் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. நான் வந்து அவங்கள எதிரியாக கருதுறது கிடையாது, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த கடினமான சொற்களை பயன்படுத்தி சொல்வதன் காரணமாக அப்பப்போ என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, நானே பெரும்பாலும் லெஃப்ட் ஆயிடுவேன். இந்த டைம் என்னை தற்காலிகமாக வெளியே போயிடுன்னு துரத்து விட்டாங்க, இல்லை நிரந்தரமாக கூட சஸ்பெண்டாக டிஸ்மிஸ்ஸாக தெரில என்னமோ பண்ணிவிட்டாங்க. ஆனால் ஒன்று, இந்த குழுவில் நீங்கள்லாம் பயணிக்கணும், இந்த ஒரு குழு தான் கல்கி தேடலில் இருக்கணும். சும்மா கல்கி சேனைகள், கல்கி அவதார், அப்புறம் தென்னகத்தீரர்கள், அப்புறம் கல்கியின் குழந்தைகள், அப்புறம் கல்கியின் மனைவிகள், கல்கியின் காதலிகள், இப்படிலாம் குழு ஆரம்பிச்சுட்டு போயிட்டுக்கூடாது. நம்ம துறை ஆரம்பித்த ஒன்லி ஒன் குரூப் மட்டும் இந்த தமிழகத்தில் அப்படியே அழகாக போயிட்டுக்கணுங்கிறது தான் என்னுடைய அற்புதமான வேண்டுகோள். அதில் நான் இருக்கிறனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அங்கே நீங்கள்லாம் இருக்கணுங்கிறது தான் நான் எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா அந்தமாரி யார் வேணால் குழு பார்ப்பலாம், நான் கூட 10 குழு ஆரம்பித்து அவங்களெல்லாம் சேர்த்துட்டு வந்துட்டுருக்கலாம். கல்வி தேடலுக்கு இங்கே வாங்க வேணேன், என்ன சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை துறை சம்பாதிக்க நினைக்கிறேன்னா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஏதோ ஒரு உன்னத ஆத்மாவை தேடி உயர்ந்த நோக்கத்தோடு சத்தியத்தின் வித்துக்கள் சேகரிப்பு பணியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு நண்பர் துறை பக்கபலமாக அமைந்திருக்கிறார் அவள் தான். அதனால் அதில் பயணிங்க, நான் அப்பப்போ வருவேன் போயிடுவேன், என்னை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளே இருங்க, நான் உள்ளே தான் இருக்கிறேன், வேறு கோணத்தில் கூட இருப்பேன், எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். அதனால் என்ன இல்லை, நீங்கள் பர்சனலாக உங்ககிட்ட நான் காண்டாக்ட் பண்ண நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரு இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், அட்ரஸ் உட்பட. வீட்டுக்கு வரதுனாலும் வாங்க, இல்லை கோயிலுக்கு வரதுனாலும் வாங்க, அதுதான் நம்ம பணிபுரிகிற கோயில். அதேமாதிரி இல்லை நீங்கள்
ஃபோன் பண்ணி பேசணும் மெயில் பண்ணணுனாலும் பண்ணுங்கள். ஆல்வேஸ் எப்படியோன்னு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் இந்த யுக மாற்றத்தை நிகழ்த்தலாங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். இதெல்லாம் எல்லாமே விளையாட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த விளையாட்டுகளில் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம உற்று நோக்கணும். அதனால தான் உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்குகள் நண்பர்களேன்னு சொல்லிட்டுருக்கிறேன். அப்புறம் சொல்லிவது முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த தலைப்பு ரிலேட்டடாக எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். அவள் தாங்க ஆர்கேவை நானும் பார்த்ததில்லை. அவர்கிட்ட நானும் நேரில் பேசி பழகி அவர் சார்ந்த பாடல்கள் வளர்ச்சி இல்லவோ வந்து அவருக்கு யார் சப்ளை பண்ணுறாங்கிறதோ எனக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் நம்ம காலம் கணியும் போது எல்லாமே வெளியே வந்து தான் ஆகணும். நீங்கள் மனம் தளராமல் இருங்க. நிச்சயமாக அவர் போடுற பாடல்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவரும் வெளிவரும் நேரம் நெருங்கி விட்டது. அறம்பாடி சித்திரம் வெளிவரும் நேரம் நெருங்கி விட்டது. ஐயார் எனும் கல்கி சிவன் சக்தி உருவில் வரக்கூடிய ஒளி வள்ளலார் போகர் புலிப்பாணி நீங்கள் யாரெல்லாம் ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு ஆயுதம் ஒரு சக்தி இந்த நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வேணால் இதை ரெக்கார்ட் பண்ணி நேராக ஐநா சபைக்கோ நாசாவுக்கோ இஸ்ரோவுக்கோ அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் அன்பு நண்பன் சாந்தன் சாம்ராஜ்.